ஏய், இந்த மார்க்கெட்ல உங்களுக்கு கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சீங்களா? எது கேட்டாலும் சத்தியா, எதை கேட்டாலும் சத்தியா, எதை சொன்னாலும் சத்தியா. அவன் என்ன அவ்வளவு பெரிய விடுறா விடுறா அவன. என்னடா என்ன எடைய ரொம்ப குறைச்சு போடுறான். கேட்டா சத்யா கிட்ட சொல்லுவேன் சொல்றான். எடை குறைச்சு போட்டியா? அது வந்து சொல்லி நியாயமா வியாபாரம் பண்ணணும் சொல்லிருக்க, அதைத்தான் நானும் செஞ்சிட்டு இருக்கேன். சரி, இன்னொரு தடவை இந்த தப்ப நீ பண்ணுன. நான் கஷ்டத்துல இருந்தப்போ யாரும் வரல, இப்ப வந்துட்டானுங்க. உங்க அம்மா சாவு கூட யாரும் வரலையே. பாலு, நீ சாப்பிடு பாலு. ஆ, வேய் வேய், நல்லா சாப்பிடு வேய். சாப்பிட்டுட்டு நன்றியோட இருப்பான். பாலு இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும்ல? அப்படி தெரிஞ்சும் ஏன்பா வெந்த புள்ள வேலை பாச்சுறீங்க? சாரி பாலு, சோ சாரி, தெரியாம பட்டுச்சு. பரவாயில்ல, சாப்பிடு. ஏண்டா வரும்போதே பிளானோட தான் வந்தியா? வந்து சேர்றானுங்க பாரு நமக்குன்னு. நீ சாப்பிடு பாலு, நீ சினிமால சேரு, பெரிய அளவா. நான் வேணான்னு சொல்லல, ஆனா உடனடியா ஒரு சின்ன வேலையில சேரு. உனக்கும் ஆறுதலா இருக்கும், அப்பாவும் சும்மா இருப்பாரு. வணக்கம் சார். சத்யா நல்ல பையன், சுறுசுறுப்பாவும் இருக்கான். அது மட்டும் இல்ல, நிறைய படிச்சிருக்கான். அதான் இவன் என்ன வேலைக்கு சேர்த்துக்கணும். சரி, அந்த ராயக்கோட்டை மாதிரி பணத்தை செட்டில் பண்ணிட்டானா? ரொம்ப நாளா அவன் காசு கொடுக்காம ஜகா வாங்கினுக்கிறான். அண்ணன் வந்து கேட்டா காசு செட்டில் ஆயிடும். அண்ணா, நீங்க போய் என்னன்னு பார்க்க வேண்டியதுதானே? மறந்தம்பி, அம்மா உன் பேர் என்ன? பாலு சார். எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் வர்ற வரைக்கும் கடையை பார்த்து. சரிங்க சார். எனக்கு ஒண்ணு இல்ல, சும்மா இரு, பயமுறுத்தாத. ஒரு சின்ன காயம்தான். என்ன சின்ன காயம்? இங்க பாரு, விரல எவ்வளவு அடிபட்டிருக்கு. இது செப்டிக் ஆகி நரம்புல போய் டாக்டர் என்ன கை எடுக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவ? இங்க பாரு, தலையில எவ்வளவு அடிபட்டிருக்குன்னு.
இந்த காயம் செப்டிக் ஆகி கட்டி ஆகி நீ பைத்தியக்காரனாயிட்டா இல்ல டாக்டர் இந்த தலையை எடுக்கணும்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் ஆத்தா அவனுங்க ஹாஸ்பிடல்ல தான் காட்டுனானுங்க நீ அந்த எம்மனையே கண்ணல காட்டிட்ட தாயி சரி விடு ஏய் நர்ஸ் என்ன ட்ரீட்மென்ட் கொடுத்த நாலு வாட்டி இனிமா கொடுத்தாச்சு ஒண்ணு பயம் இல்ல இனிமா வா பின்ன என்ன இந்த லூசு பையன் தீப்பிடித்தினா இனிமா கொடுக்காம இடியாப்பமா கொடுப்பாங்க பாலு தீப்பெட்டிய சாப்பிட்டியா சும்மா சிரிக்காத சவத்ரி நான் இப்படி செய்யலனா ஒரு உயிரே போயிருக்கும் தெரியும்ல அவன் உயிரை காப்பாத்து போய் உன் உயிர் போயிருந்தா என்ன பண்ணுவ அம்மா நர்ஸ் இவனை எப்ப சேத்தாங்க நேத்து ராத்திரியா ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தீங்க ஏ கோயபல்ஸ் பண்றடி ராத்திரி நீ அவன ஒண்ணும் பண்ணலையே கோச்சிக்காத கோச்சிக்காத அவன் என் மாமா பையன் நல்லா இருக்கான்ல நல்ல ட்ரீட்மெண்ட் கொடு அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படியே ஆயிட்டா கூட ஒரு ফুল நைட் தங்குற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன் அதுக்கு நான் கேரண்டி என்கிட்ட ரோப் போட்டது போதும் இப்ப வருவாங்க அந்த ரவுடி கேங் அவங்க கிட்ட காட்டுவோம் வீரத்தை வரட்டும் வரட்டும் நான் பாத்துக்கறேன் எல்லாம் நான் பாத்துக்கறேன் இவனை போட்டுட்டுமா ஏய் சும்மா சவத்ரி இவர்தான் எனக்கு சேத்தாரு இவர என்ன சேத்தாரு இவர காப்பாத்துறப்ப தான் எனக்கு அடிபட்டுச்சு இவர காப்பாத்து போனியா அப்படியா பாலு எப்படி இருக்க ஆ நல்லா இருக்காரு என்ன அப்படி பாக்குற லேசா விரல்ல தான அடிபட்டிருக்கு அதுக்காக என்ன கைய எடுக்க போறாங்க அப்படியே இந்த கை எடுத்தாலும் வேற கை இருக்குல்ல இங்க பாரு தலையில அடிபட்டிருக்கு அதுக்காக என்ன தலைய எடுக்க போறாங்க டீ பெட்டிய தானடா தின்ன வெடி குண்டு தின்ன மாதிரி பயப்படுற பலு ட்ரீட்மென்ட்லாம் எப்படி குடுக்குறாங்க அத நல்லா குடுக்குறாங்க பலு நீ ஒண்ணும் கவலைப்படவேனா நான் பாத்துக்கறேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத பலு நான் பாத்துக்கறேன் அடிக்கடி வர பாக்கிறதுக்கு ஏய் யார் அந்த பொண்ணு இது என் மாமா பொண்ணு சார் இப்போ அவ என்ன சொல்லிட்டு போனா உங்களுக்கு புரிஞ்சதானே அதாம்பா ஜிம் பண்ணி அண்டாவ காலி பண்ண சொன்னா அது உங்களுக்கு உனக்கு புரிஞ்சதா பாலு சின்ன காயம் தான் கையை தலையதை எடுக்க மாட்டாங்க நான் இருக்கேன்னு சொன்னா அது உனக்கு ஆனா வேற ஒன்னு சொன்னா அது எனக்கு அப்பா உள்ள வா பாலு அப்பா அங்கே இருமா அப்பா என்னப்பா ஆச்சு வராதம்மா நீ பாக்குற நிலைமையில நான் இல்ல எல்லாம் இவனாலதான்மா என்னப்பா சொல்றீங்க தக்காளி பாண்டி ஆளுங்க வந்திருந்தாங்க கேட்ரா சட்டைய டேய் வேட்டி வரண்டா இருடா தவசரா உனக்கு ஏன் இந்த நிலைமை தெரியுமா உன் வீட்டுல புதுசா ஒருத்தனை கொண்டு வந்து வச்சிருக்கிய அவனுக்கு பெரிய ஹீரோ தனப்பு என் வழியிலேயே குறுக்க வரான் அவனை இன்னொரு தடவை எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்க இதே நிலைமை தான் உனக்கு இல்ல உன்னோட பொண்ணுக்கு அது உன் வீட்டுல இல்ல நடு ரோட்ல வீட்டுல இருந்த எல்லா துணியும் எடுத்துக்கிட்டு இப்பதாமா வெளிய போறானுங்க அதிர்ச்சியில என்ன பண்றேன்னு தெரியாம இங்க வந்து நின்னுட்டமா எல்லாம் இவனாலதாமா வண்டி நிறுத்துற அங்க போறது அவன் தானே நம்ம ஆளுங்க போன் போடு எல்லாரையும் கூப்பிடு சீக்கிரம் பெரிய ஹீரோ மாதிரி காப்பாங்க
என்னோட சொந்த ஊர் திருமலராஜன் பட்டினம். அது ஒரு அழகான ஊரு. கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா, சர்தா பீடா போல என் பேர தம்மில்லுமா, எவனும் ஏறலாமா கோடா ரகம் பசுமி, இவதா ரஜ நகம் சிறிது வாசுமி, மல்லிகா நீ கடிச்சா மல்லிகா போலி நிப்பா, பந்தன நீ விரிச்சா கொஞ்ச தேன் வச்சிருப்பா, குடிச்சா வச்சு மனசுல வச்சிருப்பா. நீங்களும் வாங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். யானை குளிக்கிற அளவுக்கு பாத்ரூம் கட்டி வச்சிருக்கேன், அதுல குளிக்க மாட்டானா? நீச்சல் குளத்துலதான் குளிப்பாளாம், நீச்சல் குளத்தான் நீந்துவாளாம். பாவா, எனக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ் வேணும், அப்பதான் நல்லா குளிக்கலாம். நல்லா குளிப்பேன். சேலையை கட்டிட்டு குளிக்கும் போதே என்னென்ன தெரியுது பாக்குறாங்க இந்த ஊர்ல. நீ நீச்சல் ட்ரெஸ் போட்டு குளிச்சாங்கன்னா போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டு உங்க பொட்ட ஆட்டி அழகை பார்க்க கிளி கிளி கிழிச்சிருவாங்க. நீ அப்படியே குளிச்சுக்கிட்டு நான் யார் வரேன்னு பாக்குறேன். அடி போத்துக்கு நீ குளிக்க தண்ணிக்குள்ளதா நீ வர, கவலையே படாத, நான் இங்க வந்தா கரப்பா பூச்சி இல்ல நாக்கு பூச்சி கூட உள்ள வராது. அயோக்கிய பேளுக, உலகத்துல எப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்க பாரியா. ஏண்டா அடுத்து முன்னாடி குளிக்கிறத பாக்குறீங்களே, வெக்கமல்ல உங்களுக்கு செருப்பால் அடிப்பேன். வாங்க, உங்களை பார்க்கத்தான் வந்தேன். இன்னொருத்த முன்னாடி குளிக்கிறத பாக்குறது கேவலமா தெரியல உங்களுக்கு? உங்களுக்கு போய் மாப்பிள்ள வாச்சிருக்கானே. பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்களை ஏதாவது கிண்டல் பண்ணா? அப்படி பண்ணிருந்தாத்தே பரவாயில்லையே. ஏன் பொட்டாட்டி குளிக்கிறத கண்ணை விரிச்சு வச்சுல பாக்குறாங்க, எரிச்சிருவாங்க போல் இருக்கு. கண்டவெல்லாம் வள, இவன் பார்வையில கெட்ட நோக்கம் தெரியுது, மூடித்தானே வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, அங்கங்கமா வர்ணிக்கிறாங்க, அங்கங்கமா வர்ணிக்கிறாங்க. ஆமா பாபா. என்னடி கோமா பாபா, அங்க போகாதன்னு தப்பா முழிக்கிறானே. என்னையா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, கடுமையான தண்டனை கொடுக்கணும், அப்பதான் தப்பு குறையும். நான் கொடுக்க போற தண்டனை இல்ல, இவனுங்க ஆம்பளை குடிக்கிறது கூட பார்க்க மாட்டானுங்க. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. நன்றி பாவா. அப்ப நாங்க குளிக்கும் போது மட்டும் பாத்துட்டு இருந்தால துண்டு கொடுக்கூடாதா? அட எடுபட்ட வயல. அது ஒண்ணும் இல்ல, பாதுகாப்பா குளிக்கணும்னு என் வீட்டுல வந்து குளிச்சுட்டு போறாங்க. நீங்க கூட உங்க பொண்டாட்டி பாதுகாப்பா குளிக்கணும்னா என்கிட்ட அமிச்சு. பெரிய திருட்டு பிள்ளை இருப்பாங்க, இவன் கசைக்கு புளிஞ்சு காய போடுறதுக்குள்ள நம்ம எஸ்கேப் ஆயிடணும். எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் நீச்சல் குளத்துல குளிக்காதேன்னு? நாய் மீனக்கு வர மாதிரி கவி இருப்பாங்க. நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இனிமே குளிக்க. எங்க செல்ல மாமா நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக உனக்கு கட்டு சோறு கட்டி வச்சு உன் துணியெல்லாம் தோச்சு போட்டு படுக்க பாய் கூட விரிச்சு வச்சு ஒரே ஒரு நாள் ஊருக்கு போனா கூத்து அடிக்கிற கூத்து. மாமா இது எனக்கு, எனக்குடா எனக்கு மாமா இது.
உங்களுக்கு சூடா வரோம், வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் கட்டறையா கூத்து? ஆறி போனது நீ சாப்பிடு, என் பொண்டாட்டி எனக்கு எப்பவும் சூடா தான் கொடுப்பா. ஆமாயா, சூடா கொடுப்பேன், சூடா சூடா. என்னடி மீனாட்சி, என்ன இது, என்னதா? நான் வீட்ல இல்லாத நேரமா பார்த்து ஊர்ல இருக்க பொம்பளைகளை எல்லாம் கூப்பிட்டு குளிப்பாட்டி விட்டல, அதுக்கு தான். ஏய், குழாயில தண்ணி வரலன்னு சொன்னா அதுக்கு தாண்டி குளிக்க உள்ள விட்டேன். அவ்வளவு வந்தாளா இல்ல நீயே கூப்பிட்டியா? நான் ஹரிச்சந்திரன் உனக்கு தெரியல? யோ, நீ ஹரிச்சந்திரனா இருந்தா அந்த சந்திரா எப்படியா நம்ம வீட்டு பாத்ரூம்க்குள்ள வந்தா? ஐயோ, ஏய் மச்சான், இங்க ஒரு ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்க காப்பிங்கற சொல்றா. எல்லாத்தையும் அப்பவே சொல்லிட்டேன். ஓட்டு குடுத்ததே நீதானா? அப்பா அப்பா இல்லாத புள்ளையா அவன். அவனை நல்லபடி படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்புவேன்னு பார்த்தா ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க பின்னால சுத்திட்டு இருக்க. நானாவது பொண்ணுங்களை கூட்டி வந்து டீசன்டா பாதுகாப்பு கொடுத்தேன், இவன் என்ன பண்ணறீமா? ஐயோ, பாத்ரூம்ல பொம்பளைங்களை எட்டி பாக்குறது டீசன்டாயா? ஏய், நான் சாப்பிட்டே இருக்கா சொல்லா. புருஷ பொண்டாட்டி சண்டையில தலையிட கூடாதுன்னு நீ தானே சொல்லிருக்க? என்ன ஏய், வரடா, நானா குச்சி. சரியா உட்காரு, ஒரு பக்கமா இழுக்குது. வந்தாச்சு வந்தாச்சு, இறங்கு. பாருமா, பூவை பூ மாதிரி பறிக்கணும், பூரிக்கு மாவு பசிக்கிற மாதிரி பசிக்க கூடாது. அங்க இருந்து ஆரம்பி. சரிங்க, இங்க போடு, இப்படி போடுக்க, இப்படி போட்டு முன்னுல சிலை போட்டாலே முட்டிக்கிட்டு பாக்குற ஊர் இது. ராஜாதி போடி, நம்மளும் கொஞ்சம் பின்னாடியே இரு, வேலை விட்டு இங்கே இரு, அவசரப்பட்டு வராத. தெருக்கு தெரு பொறுக்கி போயிலு இருக்கிறாங்க, கொஞ்சம் மூக்கு மூலியமா ஒருத்தி அழகா இருந்தா போதும். உடனே இவளுக்கும் கொஞ்சம் தடுமாற்றம். எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கேன். சரிடி சரி, உன் அழகை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியும். கோட்டைக்கு மதில் சூர் மாதிரி இரும்பு திற போட்டு மூடுறேன், அப்புறம் என்ன செய்வேன்? இந்த செடி மூடுவேன், எல்லா செடியும் முன்னாடித்தா உடனே மூடுவேன். வெறும் திற இல்லடி, பூட்டு பூட்டு வச்சிருக்கேன். மாமே வெல்டிங் வச்சால் எடுக்க முடியாது இல்லைங்களா? அதே என்ன செய்வோ, நீ திண்டுக்கல் பூட்டா போட்டாலும் சரி, அது காணாம போயிடு. டேய் வந்துட்ட, வாங்கடா. ஐ லவ் பேஸ் லவ் பேஸ் தகதி மிட்டா. இது என்னது? உன் கண்ணு. இது என்ன? இதுவா? ஓ மூக்கு. இது என்னது? என்னது என்னது? என்னமோ லவ் ஃபெயிலியர் மாதிரி ஒரு பஜார்ல உள்ள கடையில இப்படி அடிச்சுக்கிறது, என்ன நடந்துச்சு? அண்ணே, நான் ஒண்ணும் பண்ணலனே. இந்த பழத்தை காட்டி அவன் என்ன பேசினா தெரியுமா சார்? என்ன பேசினா? அதான் சொல்ல. ஏண்டா, ஒரு கன்னி பொண்ணு உனக்கிட்ட இருந்து விவரம் கேட்டா சொல்லுவியா? அத பத்தி எல்லாம் சொல்லிருக்க, இங்க வாடா. நான் இவ்வளவு பண்ணதுக்கு கோவப்பட்டல, இதெல்லாம் யாரு எனக்கு கத்து கொடுத்தது தெரியுமா? எல்லாம் என் குருநாதர் அழகிருக்காரு. இது என்னது அக்கா? இது என்ன சொல்லு? பப்பாளி, பப்பாளி. போன வாரம் இவர் உன் கடைக்கு வந்தாரா? அப்ப இந்த பப்பாளியே நீ தானே சொல்லிட்டாருக்கா? பப்பாளி.